மாப்பிள அசத்திட்டீங்க மாப்பிள. அந்த விவசாயிங்களோட வாழ்க்கை போயிடும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நாங்க யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல ஸ்டே வாங்கி அவங்க மூஞ்சில கறிய பூசிட்டீங்க. போங்க. திரு ஸ்டே வாங்க போறாருன்னு பொறுத்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அவங்க என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். அவங்களுக்கு சான்ஸே கொடுக்க கூடாது. அதனாலதான் லாஸ்ட் மினிட்ல ஸ்டே பெட்டிஷனை மூவ் பண்ண சொன்னேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ வக்கீலா இருந்தது ஒரு வகையில நல்லதா போச்சு. இனிமே நமக்கு கவலையே இல்ல பாரு. அப்படி மட்டும் நம்ம கேஷுவலா இருந்த கூடாதுமா? ஏன்னா கோர்ட் நம்ம கொடுத்துருக்கிறது மூணே வாரம் தான். அதுதான் நம்மளுக்கு இருக்கிற லாஸ்ட் சான்ஸ் வேற. அதுக்குள்ள நம்ம வாரிச கண்டுபிடிச்சு கேஸும் ஃபைல் பண்ணி ஆகணும். நிலத்தை ஆக்கிரமிக்கிறத தடுத்து அவங்க முகத்துல கறிய பூசியாச்சு. இத சாதிச்ச மாதிரி நிச்சயம் மாப்பிள அந்த வாரிசையும் கண்டுபிடிச்சிருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு திரு. விஷயத்தை கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். நீ ரொம்ப திறமைசாலிதான் திரு. அகைன் கங்கிராச்சுலேஷன். பாம்பு பால் குடிக்கிறான் நம்பலாம். பன்னீர் கொண்ட எடுக்கிறா நம்ப முடியும். எதுக்கு வீணா நடிக்கிற? உங்க அப்பாவும் கலிவர்தன் சாரும் தோத்து போனதுல உனக்கு வருத்தம் இல்லைன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? நீங்க எவ்வளவு தூரம் துரத்துனாலும் நான் மறுபடியும் தேடி வரேனே. டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு. மறுபடியும் சூப்பர். மருந்து தொடர்ந்து வேலை செய்யற மாதிரி தெரியுதே. அப்பா அது என்னமோ உடம்பு வீக்கா இருந்ததுனால அப்படி ஆச்சு. நீங்க ஜூஸ் கொடுத்ததும் நான் நார்மல் ஆயிட்டேன். அப்புறம் என்ன? ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தலப்பா. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, விட மாட்டீங்களா திரு? சோ அவங்க சொல்ற சிம்டம்லாம் சரியா இருக்கு. ஜூஸ் வேணா தட்டுமா? ஐயோ வேண்டாம்ப்பா, எனக்கு ஏற்கனவே ஒரு போக்க பார்த்தா சீக்கிரமா போய் சேர்ந்துருவா போல இருக்கேன். இப்பதான் உயிரே வந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சுமதி. என்ன இது சுமதி, எதையும் ரகசியமா அவ கையில கொண்டு வந்து குடுக்கறா? ஓ, அப்ப அவ தலை குளிக்காம இருக்கலாம். பரவாயில்லக்கா, அத்த கண்ணுல படாம பாத்துக்கோங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், வரேன். சரி சொல்லு. ஆமா, கைப்பட எழுதிருக்கேமே. அக்கா நல்லா இருக்கேன். ஏண்டா சண்டை சச்சரவமா இருக்கும் போது டெய்லி இங்க வந்து என் கூட மல்லு கட்டிட்டு நிப்ப? இப்ப சமாதானம் ஆயிட்டதுக்கு அப்புறம் உன் பொண்ண கூட பாக்க வர மாட்டேங்கிற? அக்கா என் பொண்ணுக்கு ஆதரவு இல்லைன்னு இருந்தப்போ நான் அடிக்கடி வந்தேன். இப்ப என் பொண்ணுக்கு உன்னோட ஆதரவு இருக்கு. சர்க்குணத்தக்காவை விட பொண்ணை பெத்தவங்க கூட நல்லா பாத்துக்க முடியாது. அந்த நம்பிக்கையில தான்க்கா நான் பாட்டுக்கு என் பொழப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இது தப்பாக்கா? விவரமா தான் பேசுற. சரி சரி, என்ன விஷயம்? கண்மணி எங்கக்கா? அவளை பாக்கணும். உள்ளதா இருக்கா கண்மணி? ஆனந்திக்கு முடியலையாம்மா. என்னன்னு தெரியலையாக்கா, ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறாளா. என்ன என்னப்பா சொல்ற? ஆமா கண்மணி, நான் கேள்விப்பட்டவன கையும் வரல காலும் வரல. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்களாம். விவரம் எதுவும் தெரியல. அதான் கண்மணிய கூட்டு போலான்னு வந்தக்கா. அத்தை நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறது. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வரேன் அக்கா. அங்க போயிட்டு என்ன ஏதுன்னு போன் பண்ணி சொல்லு. சரி அத்தை. ஏம்மா டாக்டர்? அம்மா டாக்டர் என்னாச்சு? இப்ப ஆனந்திக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ்னே கண்டுபிடிக்க முடியல. அத கண்டுபிடிச்சாதான் மருந்து கொடுக்க முடியும். டாக்டர் ஆனந்தை காப்பாற்ற முடியாதா? We are doing our best. அவங்க பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. எக்ஸ்பர்ட்ட வர சொல்லி இருக்கோம். டாக்டர் அவன் உயிர். டாக்டர் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். மேடம் பணத்தை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, நான் பணம் கட்டிடுறேன். எப்படியாவது காப்பாத்துறீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். முயற்சி பண்றோம். அவ என்னத்தை குடிச்சானு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எவன் வந்தாலும் அவ கதை அவ்வளவுதான். ஆனந்திக்கு என்ன நடந்துச்சு தெரியல கண்மணி. நல்லாதான் இருந்தா சுத்தல் வாந்தி கிளம்புறதுக்குள்ள இவ செத்துட்டாங்கிற செய்தி வரணுமே.
மேடம் கொஞ்சம் தனியா வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடியே எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலான்னு வந்துட்டீங்களா? ஒரு எமர்ஜென்சி, வேண்டியவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. நீங்க கீழே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். மேடம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வரல, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். நான்சென்ஸ், எதுக்குங்க என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்? உனதான் அரெஸ்ட் பண்ணணும். கொலகார ஜெயில போடாம என்ன செய்வாங்க? கொலகாரியா? நானா? யார கொலை பண்ண? என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணல, அதுக்காக தான் இந்த அரெஸ்ட். அழாத விட்ரி, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நாங்கெல்லாம் பதறி போய் ஓடி வரோம். என்னடி இதெல்லாம்? கவலைப்படாத கண்மணி, எனக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய சதியை முறியடிக்கிறதுக்காக நாங்க போட்ட ட்ராமா இது. என்ன, நம்ப முடியலையா? நீ என்னோட டானிக்ல விஷத்தை கலந்திருப்பேன்னு நாங்க முன்னாடியே சந்தேகப்பட்டோம். அதுக்காக தான் நீ கொடுத்த டானிக்கை நான் சாப்பிட்ட மாதிரி நடிச்சேன். உண்மையிலேயே நான் சாப்பிட்டது நிஜமான கால்சியம் டானிக் தான். ஆனா பின்னணியில் நீ விஷங்க அந்த டானிக்க டெஸ்ட் பண்ண லேபு காமிச்சு வச்சோம். நம்ப முடியல, எப்படி நாங்க கண்டுபிடிச்சோன்னு புரியவே இல்லை உனக்கு. அவ்வளவு ஈஸியா மாறாளா நீ? நன்றி உணர்ச்சிக்கும் உனக்கும் போன ஜென்ம சம்பந்தம் கூட கிடையாது. அதனாலதான் எங்க சந்தேகம் இன்னும் அதிகமாச்சு. அன்னையில இருந்தே நாங்க உன்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டிஸ்சார்ஜ் ஆகிற அன்னைக்கு உன் நடவடிக்கை எதுவுமே சரியா படல. அதனாலதான் எதுக்கும் இருக்கட்டும்னு ஹாஸ்பிட்டல் இருக்கிற சிசிடிவி கேமராவை நான் திரும்ப செக் பண்ண சொன்னேன். செக் பண்ணி பார்த்தப்ப நீ அந்த டானிக் பாட்டில மாத்தி வச்சல, அதெல்லாம் பக்கா சாட்சியோட பார்த்தாச்சு. அது மட்டும் இல்ல மேடம், அதை தனியா கட் பண்ணி எவிடன்ஸாவும் வச்சிருக்கோம். பாக்குறியா? கண்மணி, இந்த அளவுக்கு அடி போவ ஒரு பொம்பளை? ஐயோ மாப்பிள்ளை, இது என்ன கொடுமை இது! அந்த நிமிஷத்திலேயே இவளை கையும் கிளம்ப பிடிக்க பிளான் பண்ணிட்டான் அங்கிள். அவ என்ன விஷயத்தை ஏத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் லேபுக்கு அனுப்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுல என்ன விஷயம் கலந்துருக்கு, அதனால என்ன பின்விளைவு வரும், கிளீனா லேப்ல இருந்து ரிசல்ட் வந்திருக்கு. இதான் அந்த ரிசல்ட், கொடுங்க சார். லேப் ரிசல்ட் வரணும் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ நம்பணும்ல, அதனாலதான் ஆனந்தி உடம்பு முடியாதவே நடிச்சிட்டு இருந்தா. இதுல பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? அதை நீயும் நம்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த. போலீஸ்க்கு முன்னாடியே நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த ஆதாரம் எல்லாம் கையில கிடைச்சது இருந்தா அவங்கள இங்க வர சொன்னோம். இல்ல, இதெல்லாம் போய் அந்த வீடியோ மார்பிங் பண்ணது, இந்த டெஸ்ட் ரிசல்ட் போய் அந்தது. அனன்யா சூப்பரா மாட்ட, தப்பிக்கவே முடியாது. சிசிடிவி ஃபுட்டேஜ் தானே ஹாஸ்பிட்டல் இருந்து வாக்குமூலமா கொடுத்துட்டாங்க. உன்னை எப்படி இங்க வர வைக்க போறோம்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலை நீயா எங்க வீட்டுக்கு வந்த, இப்ப இங்க வந்து மாட்டிக்கிட்ட. இன்ஸ்பெக்டர் சார், இந்த கொலகாரிய அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. மேடம் எல்லா ஆதாரமும் பக்காவா இருக்கு, நீங்க கையும் களவுமா பிடிபட்டிருக்கீங்க, இப்ப நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். இருங்க, அப்பா கிட்ட பேச. அதெல்லாம் முடியாது, புரியுத, பேக வாங்க. வாங்க பேக. என்ன ஆட்டம் போட்ட, எல்லாம் அடங்கி போயாச்சு. போடி, போய் ஜெயில களி தின்னு, அப்பாவது உன்னோட கொழுப்பு குறைதானு பாப்போம். என்னமோ டெல்லியில பதவி ஏத்துக்க போறியாம, நியூஸ்ல பார்த்தேன். உனக்கு கட்சி பதவி வர்றதுக்கு முன்னாடி இப்படி அரெஸ்ட் ஆயிட்ட, இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. போ, ஜெயில கடந்து சாவு. பிரமாதம் ஆனந்தி, பக்காவா பிளான் பண்ணி இந்த கிரிமினல புடிச்சிட்டீங்க. இவளுக்கு இது வேணும் தான். ஏ கொலகாரி, போ. உனக்கு போலீஸ் ஜீப்பும் ஜெயில போடுற பொங்க சோறும் தான் இனி உன்னோட தலை விதி. அனுபவே, டெல்லி வக்கீல் வந்துருவார்ல, நம்பிக்கையா சொல்லிருக்காருல? ஆமா சார், கேஸோட ஃபுல் டீடைலையும் போன்லயே கேட்டாரு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சேன், அது எல்லாத்தையும் படிச்சுட்டு பேசினாரு. என்னன்னு சொன்னாரு? இதெல்லாம் ஒரு கேஸே இல்லைன்னு சொன்னாருமா. அந்த விவசாயிங்க நஷ்டஈடு கேட்கலாமே தவிர காலி பண்ண மாட்டேன்னு சொல்ல எந்த உரிமையும் இல்லைன்னு சொன்னாரு. அப்படின்னா நாம நஷ்டஈடு கொடுத்துதான் ஆகணுமா? தேவையில்லை சார், அவங்க கேட்கலாம்,
ஆனா குடுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் இந்த கேஸ ஜஸ்ட் லைக் தட் உடைச்சிருவாரு. கவலையே வேணாம், அடுத்த இறங்கி அவரே நேர்ல வந்துருவாரு. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் கலிவர்தன். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார், அனந்தி மேடத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் பொண்ணையா? யாரு அரெஸ்ட் பண்ணாங்க? எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? ஆனந்தியை கொல்ல பிளான் பண்ணாங்கல்ல, அதுல போலீஸ் அவங்களை கையும் குழம்பா பிடிச்சிட்டாங்க சார். வீடியோ ஆதாரத்தோட சிக்க வச்சிட்டாங்க சார். ஹாஸ்பிட்டல் வச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். ஐயோ, என்ன கலிவர்தன் இது? எப்படி, எந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? யோ, ஏதாவது டீடைல் தெரியுமா? தெரியும் சார், அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் தான். இல்லையே, அவ அனன்யா மேல கை வைக்க யோசிப்பானே, அட்லீஸ்ட் எனக்கு தகவலாவது கொடுத்துருப்பான். அவன் நம்மளாச்சேயா சார்? இதுல வேற ஏதோ சதி இருக்கும்னு எனக்கு தோணுது சார். ஐயோ, ஏங்க பொம்பளை பிள்ளைங்க இப்படி இந்த வயசுல அரெஸ்ட் ஆனா அவளோட எதிர்காலமே போயிடுமே. ஐயோ, இப்ப அதுவா முக்கியம்? இந்த நேரத்துல அவ அரெஸ்ட் ஆனா பேப்பர் டிவின்னு போட்டு நாரடிப்பாங்க. இப்பதான் கட்சியில அவளுக்கு பதவி கிடைச்சிருக்கு, அந்த பதவி போயிடும், அவளோட அரசியல் எதிர்காலமே போயிடுமே. எங்க எனக்கு பதறதுங்க, உடனே ஏதாவது பண்ணுங்க, விஷயம் வெளியே தெரியறதுக்குள்ள நம்ம பொண்ண வெளியில எடுங்க சார். டிலே பண்ண வேண்டாம், உடனே நம்ம ஸ்டேஷனுக்கு போலாம். வாங்க வாங்க சார். யோ, எங்க என் பொண்ணு? சார், அங்க உட்கார்ந்திருக்காங்க. அம்மா, நீ கவலைப்படாதம்மா, அப்பா இப்ப வெளியே எடுத்துறேன். என்ன சார் இது? சார், நீங்க என்ன வேற ஆளா? என் மூலமா எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க, எவ்வளவு சலுகை அனுபவிச்சிருப்பீங்க, இப்போ என் பொண்ணு அரெஸ்ட் பண்ற அளவுக்கு தைரியம் எங்க இருந்து வந்தது? சார், புரிஞ்சுக்கங்க, உங்க பொண்ணு அரெஸ்ட் பண்ணாம இருக்கவே முடியாது சார். ஏன்னா ஆதாரத்தோட அவங்க சிக்கி இருக்காங்க சார், எல்லாம் வீடியோ ஆதாரம் சார், கோர்ட்டுக்கு போய் கூட உடைக்க முடியாது சார். என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன் சார், இதுக்கு மேல நீங்க கோர்ட்ல தான் சார் பாத்துக்கணும். சாரி சார். உங்களெல்லாம் என்ன என்னமா இது? உன்ன பெரிய புத்திசாலி நினைச்ச, இப்படி போய் மாட்டிக்கிட்டிய. தப்பு பண்ணிட்டேன், ஆனா அதுக்காக அந்த ஆனந்தியை விட்டு கூடாது அங்கிள், அதுதான் முக்கியம். என்னதான் செய்யணுங்கிற? அவ சாகணும், நான் தோத்து போயிருக்கலாம், அதுக்காக முயற்சி பண்றத நிறுத்த கூடாது. டோன்ட் வரி அனன்யா, லோக்கல் வக்கீலால முடியலன்னு வை. பாம்பே டெல்லின்னு எங்க இருந்தாவது வக்கீல கூட்டிட்டு வந்து உன்னை வெளியே எடுத்துருவோம், தயவு செஞ்சு அதை நம்பு. அதை விட முக்கியம், அந்த ஆனந்தி செத்துட்டாங்கிற தகவல் எனக்கு வரணும். ஆனந்தி நிரந்தரமா என்னோட திரு கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டான்னு என்கிட்ட சொல்லணும். அத நீ சீக்கிரமாவே கேப்பமா, டோன்ட் வரி. என்னம்மா உஷா, இது உனக்கே நியாயமா இருக்கா? நீ பாட்டுக்கு எப்பவுமே தனியா உட்காந்துக்கிட்டு எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கே, இந்த பிச்சு பாவம் இல்லையா? நானும் ஒரு சாப்பாட்டு பிரியம் தானே, எனக்கும் அப்பப்ப வந்து அந்த கேபின்ல ஏதாவது கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாரு.